வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டிக்கர் போட்டு சப்ஸ்கிரைபர் தட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஜியோல வாங்கியிருக்கோம் நிறைய டிஷர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா, ஃபிட்டிங் எப்படி இருக்கு, மெட்டீரியல் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூவும் சில ட்ரெஸ்க்கெல்லாம் பார்க்க போறோம். ஏன்னா பாதி ட்ரெஸ் முன்னாடியே வந்துச்சு, பாதி ட்ரெஸ் ரொம்ப லேட்டா வந்துச்சு. ஸோ அதுக்குள்ள நம்ம வாஷ் பண்ணியும் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாட்டி நம்ம வந்து 7 டிஷர்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டிருக்க டிஷர்ட்டும் இந்த பேட்ச்ல வாங்கினது தான். இது வந்து மிக்கி மவுஸ் பிரிண்டட் டாப் டிஷர்ட். இது வந்து 100% காட்டன். ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா அது இங்கே வரைக்கும் வருது. இதுக்கு வந்து ஸ்கூப் நெக் டாப் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வர்றது தான் ஸ்கூப் நெக் டாப். ஓகே, இது வந்து எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஆஃபரில் அள்ளியாச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்டி எல்லாமே இந்த மாதிரி பொம்மை போட்டது, அதாவது கேரக்டர்ஸ் போட்டது மாதிரி தான் வாங்கியிருக்கேன், கார்ட்டூன் கேரக்டர்ஸ். இது வந்து டிஸ்னியோட கலெக்ஷன்ஸில் ரெட் கலரில் இங்கே எல்லாமே மிக்கி மவுஸ், பேக்லேயும் மிக்கி மவுஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஃபுல் பிரிண்டட் மிக்கி மவுஸ் டிஷர்ட். இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும், எல்லாம் 150, 117 எல்லா வீடியோவிலும் போடுவாங்க, ஆனால் லிங்க் அழுத்தி பார்த்தோம்னா பெரிய பெரிய அமௌண்ட்டில் 300, 400 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க, சோகமாயிருப்பீங்க நிறைய பேர். நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து வீடியோவோட எண்டில் எப்படி ஷாப் பண்ணணும், ஆஃபர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். உடனே எண்டுக்கு போயெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் நடுவில் சொல்லிடுவேன். ஸோ இந்த டாப் பார்த்தீங்கன்னா இது வந்து 100% காட்டன். ஸோ நீங்கள் மெஷின்லேயும் போட்டு துவைச்சிக்கலாம், கையால் தான் துவைக்கணும் அவசியம் கிடையாது, மெஷின் வாஷ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியல். ஏன் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே மெட்டீரியல் நல்லாயிருக்கும். இதே 150 நம்ம வேற எங்கேயா வாங்கினா அதோட கிளாத்தே காமிச்சு கொடுத்துரும் அது 150 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கிளாத்லாம் வந்து நீங்கள் நம்பி வாங்கினா இது வந்து சூப்பராக இருக்கு. டிஷர்ட்ஸ் வந்து 100% காட்டன் டிஷர்ட் எப்படி இருக்கும் பிராண்டட்ல வாங்கினாலும் அதே தான் வந்து இந்த மெட்டீரியல் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டாப் தான். இது பார்த்தீங்கன்னா டிஎன்எம்எக்ஸ் பிராண்ட். வந்து எப்பயுமே நீங்கள் டிஷர்ட்ஸ் டாப்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா டிஎன்எம்எக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் அந்த பிராண்டு தான். இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது சூப்பராக இருக்கு. லென்த் கை பார்த்தீங்கன்னா 3/4 வருது. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் பிரிண்ட் அப்படின்றாங்க. இதில் என்ன அப்படின்னா இதில் நாட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. டசில்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து கீ ஹோல் நாட். ஸோ நாட் வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இது வந்து இந்த ஆஃப் ஷோல்டரில் எப்படி போடுவாங்களே அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைனா டீசெண்டாக இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இதோட எட்ஜஸ் நான் காட்டுற மாதிரிங்களா, எட்ஜஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு எலாஸ்டிக் இருக்கிறதுனால நமக்கு நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே சாதாரண எண்டாக கொடுத்தா கொஞ்சம் லூஸாக தோலை தோலைன்னு அது அவ்வளோவா பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால் இங்கே வந்து ஒரு எலாஸ்டிக் கொடுத்ததுனால அது சூப்பராக நிற்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டாப்பு. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதுவுமே காட்டன் தான். இதுவும் 150 தான் நான் வாங்கினேன். ஸோ இங்கேயுமே எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஜீனோட பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச டாப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூடட் டிஷர்ட். இது வந்து கிராஃபிக் பிரிண்டட் ஹூடட் டிஷர்ட். இதோட பிராண்ட் என்னன்னா டீம் ஸ்பிரிட் தான். ஸோ இப்படிதான் இருக்கு இந்த டிஷர்ட். இது வந்து ஹூடி வச்சதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஆசை இந்த மாதிரி போடணும்னு. ஸோ நம்ம கில்லி விஜய் மாதிரி போட்டுக்கலாம். ஜாகிங்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 180 நான் வாங்கினேன். ரொம்ப வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஸோ இதோட இதுவும் ஃபுல்லாக காட்டன் தான். இதுவும் 100% காட்டன் டீம் ஸ்பிரிட்டு. இது வந்து ஸ்லீவ்ஸ் ஒரு கலர் டார்க் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிஷர்ட் மாதிரியும் தான் இது வரைக்கும் வருது. இந்த ஹூடர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து அழகாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். 180 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இப்போ அவைலபிளாக இருக்குன்னு நம்புகிறேன். கொஞ்ச நாள்லே இது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, கவலைப்படாதீங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக்னா கொஞ்சம் நாள்லேயே வந்துடும், ஒரு 1 வீக்லேயே திரும்பி இது பண்ணிவிடுவாங்க. அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதர் கேரக்டர்ஸோட கலெக்ஷனில் வந்த மினியான் பிரிண்டட் டாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மினியான் உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். ஹாய். ஸோ இந்த மினியான் டாப் இதுவும் வந்து 150 தான் அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப முன்னாடியே வந்ததுனால இதை போட்டு பார்த்து துவச்சி பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு.
தோச்சாலும் நல்லா தாங்க இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோச்சதும் சுருங்கும் இல்லை, அந்த மாதிரி ரொம்பலாம் சுருங்கல. எப்பயும் ஒரு டிஷர்ட்ஸ்லாம் தோச்சா எவ்வளோ கொஞ்சோண்டு சுருங்கும், அந்த மாதிரி தான் சுருங்கியிருக்கு. ஸோ இது தோச்சக்கு அப்புறமும் சூப்பராகவே இருக்கு. இதோட ஸ்லீவ்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நீட்டு ஸ்லீவ்ஸு. ஸோ இது வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வர மாதிரி ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட நெக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கழுத்துக்கு இப்படி வர மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும் இதோட நெக்கு. மற்றபடி மினியான் பிரிண்ட் போட்டிருக்கு. மினியான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த டிப்ஸ் சொல்கிறேன். எப்படி வந்து 150-170 வாங்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, ட்ரெஸ் வாங்கணுன்ற பிளானில் இருக்கீங்கனாலே உடனே போய் வாங்கிடக்கூடாது. முதல்ல ட்ரெண்ட்ஸில் போய் பாருங்கள். ட்ரெண்ட்ஸ்னே தனியாக ஒரு டப்பா மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன், இங்கே வந்து ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போகணும் ஃபஸ்ட்டு, அதுதான் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ்க்குள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு லோவஸ்ட் ஃபஸ்ட்டு வைங்க, டெய்லியுமே போங்க. ஒரு 1 வீக் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நாள் வந்து கலெக்ஷன்ஸே இருக்காது, 2-3 தான் 150 இருக்கும். நீங்கள் குர்த்திஸ் கேட்டகரி வச்சு லோவஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள், 150 எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிஷர்ட் வாங்கினா டிஷர்ட் கேட்டகரி வச்சு லோவஸ்ட் ஃபஸ்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரெஸ் மொக்கையாக இருக்கும், அதை அந்த நாளில் விட்டுருங்க, அடுத்த நாள் போய் சும்மா செக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த 1 வீக்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், திடீர்னு கம்மியாக இருக்கும் ரேட்டு. நிறைய ட்ரெஸ் வந்து கம்மியான ரேட்டில் சூப்பர் சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் போய் அன்றைக்கே வந்து கடகடன்னு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு ஷாப் பண்ணணும். ஸோ அப்படி தான் நான் மோஸ்ட்டாக பண்ணுவேன். நான் ட்ரெஸ் வாங்க போகிறேன்னா ஒரு 2-3 டேஸ் வந்து உள்ளே போய் போய் பார்ப்பேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்ததுன்னு வைங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இது எப்படியா நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுங்க. கார்ட்டில் போட்டாலே உங்களுக்கு வந்து மெயில் வரும், உங்கள் கார்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் போகுது, ஆஃபர் போகுது அப்படின்னு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கிடணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அஜியோவில் வந்து ட்ரெஸ் வந்து ஷாப் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அவங்க லிங்க் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இப்போ நான் 115 போடுறதுலாம் நீங்கள் பார்க்குறப்ப 499 ஒரிஜினல் ப்ரைஸு. ஸோ 300 இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியாக வந்து 120 கூட போகும். அதனால நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்து வாங்கணும். அவ்வளோதாங்க, இது ஒரு டிப்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து உடனே போய் வாங்கிடாதீங்க, நிறைய நாள் உள்ளே போய் சும்மானே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட் டைம் பெஸ்ட் ப்ரைஸ் அப்போ வாங்கிடணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நேரம் நான் சொன்னது அவ்வளோ புரியல, இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அஜியோவில் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி வாங்கணும் அந்த லோவஸ்ட் ஃபஸ்ட் அந்த கேட்டகரி அதெல்லாம் பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்குறவங்களுக்காக அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அது விட இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து கேஷ் கரோ மூலமாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா, நீங்கள் இப்போ 2000 வாங்கினீங்கன்னா 200 ரூபீஸ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். ஸோ அஜியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கேஷ் கரோவுக்கு போயிட்டு அஜியோவில் போய் சைன் இன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கார்ட் வரும். அப்போ போய் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வரும். ஸோ இதுவும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணிவிட்டு கெயின் பண்ணலாம். அதை பற்றின வீடியோவும் நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டு விஷயம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய மிச்சமாகும் காசு. ஸோ அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணுன்னா லிங்க்கு கீழே இருக்கும், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கார்ட்டில் போட்டு வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி எப்போ ஆஃபர் வருது உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸ். இப்போவே சில ட்ரெஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போவே வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. கார்ட்டில் போட்டு வச்சுட்டு எப்போ உங்களுக்கு ஆஃபர் வருது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கினீங்களே உங்களுக்கு மெயில் வரும்ல, அது பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கிடுங்க. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நைட் டைமில் வந்து ஆஃபர்ஸ் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னன்னு தெரியல, நான் நைட்டில் தான் வந்து சர்ச் பண்ணுவேன்னா நைட்டில் நிறையா ஆஃபர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நைட் டைம்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த ட்ரெஸ் பார்க்கலாம். இது ஒரு டிஷர்ட்டு, இது வந்து ஸ்னூப்பி போட்டது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் போடுறது வந்து குட்டி பசங்களுக்கு நமக்கே கூட ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வாங்க. இது வந்து கேரக்டர் ஷாப்பில் வாங்கினது. அது என்னது, அதர் கேரக்டர்ஸ், அதர் கேரக்டர்ஸ்னு போட்டிருந்துச்சு இந்த பிராண்ட் பேர். ஸோ அங்கே வந்து நம்ம வாங்கினது. டிஸ்னி அண்ட் அதர் கேரக்டர்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்னூப்பி, மிக்கி மவுஸ் அந்த மாதிரி நிறையா கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்லீவ்ஸ் வந்து 3 இது வரைக்கும் வர மாதிரி ஸ்லீவ்ஸு. இதில் வந்து எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் போடுற மாதிரி அப்படியே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க இந்த நாட்டை. ஸோ நீங்கள் எண்டில் வந்து இந்த நாட் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதோட ரேட் வந்து நான் வந்து 180-179 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினேன்.
உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் தாராளமா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேப்டன் அமெரிக்கா போட்ட டிஷர்ட் தான் வந்து வாங்கிக்கோம். இதோட ரேட்டு 180. இதுல வந்து நானே கவனிக்காம ஒரு விஷயம் வாங்கிட்டேன். என்னன்னு பார்த்தா ஷோல்டர்ல வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது இந்த மாதிரி கொஞ்சம் கட் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நானே பார்க்கல, போடுறப்பதான் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ஃபேஷனபிளா ட்ரெண்டியா தான் இருக்கு. இதோட ரேட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், 180 ருபீஸ் கேப்டன் அமெரிக்கா. இது வந்து பிரிண்டடு, ஃபுல்லா பிரிண்டடு. தோச்சு பார்த்தாச்சு, போகல. மேபி போயிடுச்சு அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்வேன் கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் போகலை தோச்ச வரைக்கும். ஸோ இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டிஷர்ட் கடகடன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஸ்னூபி. இதில் வந்து 4 ஸ்னூபி சூப்பராக நிற்கிறாங்க. இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்ன ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்ஸில் வந்து கலர் கலராக கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்குது பிளாக்ல. ஸோ இது வந்து ரொம்ப ஃபங்கியாக சூப்பராக இருக்குது. ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுவுமே 100% காட்டன். இது 150 வாங்குது. இது வந்து மற்ற டிஷர்ட் இல்லாமல் இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. டாப்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப நீட்டான டிஷர்ட் கிடையாது, ஷார்ட்டாக தான் வருது. ஸ்னூபி இது வந்து 150 தான் நான் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நான் என்ன சைஸில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்கிறதும் எல் சைஸ் வாங்கினேன். எல்லாமே எல் சைஸ். எல் அப்படின்னா பஸ்ட் சைஸ் வந்து 38 வருது. ஸோ சைஸ் சார்ட் பார்த்துட்டு உங்களோட பஸ்ட் சைஸ்க்கு நிகராக ஒரு கிட்டக்கே எது இருக்கோ அதை வாங்குங்க. நான் வந்து எல் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபிட்டிங்காக போகணும்னா உங்கள் சைஸ்க்கே போடுங்க. எல் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதே குர்த்தினா நான் எம் சைஸ் போடுவேன். சைஸ் சார்ட் பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.